Hello friends, இன்னைக்கு நம்ம chicken kofta gravy பண்ண போறோம். இந்த gravy வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்ங்க. இப்போ எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg chicken minced எடுத்துக்கேன். இப்போ நம்ம kofta first ready பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 kg க்கு வந்து ஒரு 2 கரண்டி பொட்டு கடலை போட்டுக்கறேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு chopped. கொஞ்சம் கொத்தமல்லி. இத முதல்ல வந்து நான் நல்லா வந்து அரைச்சுக்கறேன். இப்போ இது நான் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதல வந்து வேண்டிய மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதல மஞ்சள் தூள் போட்டுக்கறேன். ஒரு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கறேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தா போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் அரைச்சுக்கலாம். இப்போ இது அரைச்சாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் இதுலயே வந்து கொஞ்சம் chicken minced வந்து போட்டு அதையும் கொஞ்சம் அரைச்சு அந்த minced-ஓட வந்து நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ இது அரைச்சாச்சு. இதுல வந்து ஒரு முட்டை வந்து நம்ம இதல போட்டுக்கலாம். இத வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். நாம வந்து கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து நான் போட்டுக்கறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இத வந்து நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ கோஃப்தா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கலாம். தடவிட்டு நம்ம கோஃப்தா வந்து பிடிச்சுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஒட்டாது. இது மாதிரி வந்து எல்லத்தையும் நம்ம ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். இதே போல எல்லத்தையும் வந்து நம்ம எடுத்து இப்போ இது மாதிரி வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது செஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன், காயட்டும். இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம்.
இதில அரைச்சு வச்சிருக்கிற மசாலா நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வந்து இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 4 தக்காளி போடுறேன். இந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 மிளகாய் பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இதையெல்லாம் கலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா தக்காளி மசியட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டுடலாம். கொஞ்சம் அப்படியே மசிச்சு விடலாம். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொதிக்கட்டும். உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காரம் சரியா இருக்கு. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு கோஃப்தாவும் எடுத்து போட்டுடலாம். உள்ள இப்போ கோஃப்தாலாம் போட்டாச்சு. நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து அப்புறமா கலக்கி விடலாம். இது வேகட்டும். இப்போ நல்லா வெந்து எல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கப் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்னஸ் வேணும். தேங்காய் பால் ஊற்றின பின்னாடி ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடலாம். கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம சிக்கன் கோஃப்தா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம். சிக்கன் கோஃப்தா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கும் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் சாதம் அது மாதிரி வந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.